இது வந்து கெப்பாசிட்டர் அப்படிங்கிற சீரிஸோட செகண்ட் பார்ட் வீடியோ. ஸோ போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னா கெப்பாசிட்டரோட ஒர்க்கிங்கை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்லியிருந்தேன், ரெண்டு கண்டக்டருக்கு நடுவில் நம்ம வந்து ஒரு டை எலக்ட்ரிக் மெட்டீரியல் அதாவது ஒரு இன்சுலேட்டர் வைக்கிறப்போ அதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கெப்பாசிட்டன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதில் நம்ம வந்து இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்க சார்ஜும் நமக்கு அதிகமாகும். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ரெண்டு கண்டக்டருக்கு நடுவில் நம்ம ஒரு இன்சுலேட்டர் ஒரு டை எலக்ட்ரிக் மெட்டீரியலை நம்ம வைக்கும்போது எப்படி நம்ம சார்ஜ் ஸ்டோர் பண்ணுறது எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பர்மிட்டிவிட்டினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் பர்மிட்டிவிட்டியோட டெஃபினிஷன். ஸோ இந்த டெஃபினிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் ஜார் இருக்குது, ஓகேவா? ஒரு கிளாஸ் ஜார் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு காப்பர் ஒயரை தொங்க விட்டுருக்கேன். இந்த ரெண்டு அந்த காப்பர் ஒயரை ஒரு எண்டில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கோல்டு லீவ்ஸ், ஓகேவா? ரெண்டு கோல்டு லீவ்ஸை வந்து இது மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த காப்பர் ஒயரை இன்னும் ரெண்டை வந்து நம்ம வந்து இது மாதிரி ஸ்விரல் பண்ணி வச்சுருக்கோம். இந்த செட்டப்பை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த எலக்ட்ரோஸ்கோப் வந்து நமக்கு எதுக்கு நமக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டில் வந்து சார்ஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த நம்ம வந்து இந்த எலக்ட்ரோஸ்கோப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு சில்க் கிளாத் எடுத்துக்கலாம், ஓகேவா? சில்க் கிளாத் எடுத்துக்கலாம், அதில் வந்து ஒரு கிளாஸ் ராடு ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் ராடை வந்து இந்த சில்க் கிளாத்தில் நல்லா ரப் பண்ணிக்கலாம். நல்லா ரப் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கிளாஸ் ராலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த ரப்பிங் மூலியமாக ரப் பண்ணும்போது நமக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகும்ல. ஸோ அந்த எனர்ஜியை இந்த இங்கே உள்ள இந்த கிளாஸ் ராலில் உள்ள ஆட்டம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து எக்ஸைட் ஆகிடும். எக்ஸைட் ஆகிட்டு இந்த சில்க் கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் எலக்ட்ரான் எல்லாம். ஸோ இங்கே உள்ள ஃப்ரீ எலக்ட்ரான் எல்லாம் இந்த சில்க் கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கிளாஸ் ராடு வந்து பாசிட்டிவ் சார்ஜாக ஆயிடும், ஓகேவா? இதில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தான் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா எலக்ட்ரான்லாம் நமக்கு வந்து சில்க் கிளாத்துக்கு வந்துருச்சுல. ஸோ அதனால் இதில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜை வந்து இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள இந்த கிளாஸ் ராடை, ஓகேவா? இந்த கிளாஸ் ராடை நான் வந்து இந்த காப்பர் ஒயருக்கு பக்கத்தில் கொண்டு வரேன். ஸோ காப்பர் ஒயருக்கு நான் பக்கத்தில் கொண்டு வரும்போது என்ன நடக்குங்கிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ இப்படி கொண்டு வரும்போது இந்த உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே இந்த காப்பர் ஒயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் ட்ராவல் ஆகிட்டு இந்த காப்பரோ இந்த கோல்டு லீவ்ஸ் கூட ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜும் அதர் எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். எப்படின்னா இந்த இது ட்ராவல் ஆகிட்டு இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். நமக்கு தெரியும் பாசிட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜ் ரிப்பல் பண்ணும் இல்லையா? ஸோ இது மாதிரி ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜை நான் பக்கத்தில் கொண்டு வரும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா இந்த இது மாதிரி இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும், ரெண்டு சார்ஜை பக்கத்தில் கொண்டு போய் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும் இல்லையா? நம்ம இது வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ்னால இதனுடைய எலக்ட்ரிக் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா இந்த டேரக்ஷன் இருக்கும், இந்த பாசிட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தா இந்த டேரக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் இது ரெண்டுமே ரிப்பல் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் அந்த கேஸ்லேயும் நம்ம நடக்கும். ஸோ இது ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ்னால இங்கே ரெண்டுலேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டினால இந்த ரெண்டு லீவ்ஸுமே நமக்கு ரிப்பல் ஆகும், ஓகேவா? ரிப்பல் ஆகும், அதாவது டைவர்ஜ் ஆகும், ஓகேவா? டைவர்ஜ் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது நம்ம இந்த காப்பர் ஒயரில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது நம்ம கன்சிடர் பண்ணிப்போம், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த அதே கிளாஸ் ராடு தான், ஆனால் இப்போ வந்து இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இதுக்கு வந்து இப்போ நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் உள்ள கிளாஸ் ராடை நான் வந்து நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணும், ஓகேவா? ஸோ அதனால் இங்கே உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே மேலே அப்போசிஷனுக்கு நமக்கு ட்ராவல் ஆகும். ட்ராவல் ஆகிட்டு இந்த காப்பர் ஒயருக்கு மேலே வந்து வரும், ஓகேவா? ஸோ அதனால் இந்த முன்னாடி நமக்கு இங்கே ரெண்டுக்குமே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு. ஸோ அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆச்சு. ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணிச்சு இல்லையா? ஸோ அதனால் இங்கே உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாயிரும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இது அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ அதனால் மறுபடியும் இது ஒரிஜினல் பொசிஷனுக்கே வரும், இல்லைனா இது டைவர்ஜ் கன்வர்ஜ் ஆகும். முன்னாடி நமக்கு ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கப்போ டைவர்ஜ் ஆச்சு இல்லையா? இப்போ வந்து இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாயிட்டதுனால இது வந்து கன்வர்ஜ் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செட்டப்பில் நம்ம ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா இந்த காப்பர் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த காப்பர் ஒயர் எண்டில் ரெண்டு எண்டில் நம்ம வந்து கோல்டு லீவ்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதுக்கு இடையில நம்ம ஒரு மைக்கா ஷீட்டை வந்து வைக்க போகிறோம். இந்த ரெண்டு கோல்டு லீவ்ஸ்க்கும் இடையில ஒரு மைக்கா ஷீட்டை வைக்க போகிறோம். ஸோ மைக்கா அப்படிங்கிறது ஒரு டை எலக்ட்ரிக் மெட்டீரியல், ஓகேவா? ஒரு டை எலக்ட்ரிக் மெட்டீரியல், ஒரு நல்ல இன்சுலேட்டர் கூட. ஸோ இந்த மைக்காவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்து பர்மிட்டிவிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு மைக்கா எடுத்திருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த மைக்காவை நான் வந்து இப்போது இந்த ரெண்டு கோல்டு லீவ்ஸ்க்கும் இடையில நான் வந்து இது மாதிரி வச்சுருக்கேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதே பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள நான் வந்து ஒரு
கிளாஸ் ராடை பக்கத்தில் இந்த காப்பர் ஒயர் கொண்டு வரேன். ஸோ நமக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னா பாசிட்டிவ் கிளாஸ் ராடை நான் கொண்டு வரும்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே ட்ராவல் ஆகிட்டு இந்த ரெண்டு எண்டுலேயும் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ அதனால் ரிப்பல் ஆச்சு இல்லையா. ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படி நீங்கள் கொண்டு வரும்போது பாசிட்டிவ் சார்ஜ் அதே மாதிரி ட்ராவல் ஆகும். ஸோ இங்கிட்டு பாசிட்டிவ் இருக்கும், இங்கிட்டு பாசிட்டிவ் இருக்கும். ஆனால் இங்கே வந்து இந்த ரிப்பல்ஷன் நடக்காது, இது வந்து டைவர்ஜ் ஆகாது. ஏன் அப்படின்னா, இங்கே இந்த மைக்கா அப்படிங்கிறதுக்கு பர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கனால இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜுக்கும் உள்ள ஏற்படுற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை இது வந்து அப்போஸ் பண்ணும் அந்த மைக்கா, ஓகேவா, அப்போஸ் பண்ணும். ஸோ அதனால் இந்த ரெண்டு கோல்டு லீவ்ஸுமே நமக்கு ரிப்பல் ஆகாது, ஓகேவா, டைவர்ஜும் ஆகாது. ஸோ இந்த பண்பை தான், இந்த ஒரு ஒரு மெட்டீரியல் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து அப்போஸ் பண்ணுற அந்த பண்பை தான் நம்ம வந்து பர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம கிரீக் லெட்டர் எபிசிலான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வந்து ஒரு கிரீக் லெட்டர். ஸோ இந்த பண்பு, இந்த பர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம வந்து இது மாதிரி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இந்த பண்பு, இந்த பர்மிட்டிவிட்டி அதிகமான உள்ள மெட்டீரியலை ரெண்டு கண்டக்டருக்கும் நடுவில் நான் வைக்கும் போது எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாச்சு, ஓகேவா. ஸோ இது எப்படி எனக்கு வந்து சார்ஜை வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணும், இது எப்படி எனக்கு அதிகமான சார்ஜை வந்து ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாலிகூல்ஸ்னால் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு ஆட்டம் இல்லைனா அதுக்கு மேற்பட்ட ஆட்டம், அதை வந்து சேம் எலமெண்ட்டாக இருக்கலாம் இல்லை டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அது ரெண்டும் வந்து பாண்டாக இருக்கிறத நம்ம மாலிகூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ஓகேவா, இது வந்து நமக்கு ஆட்டம். இப்போது இந்த ஹைட்ரஜன் ஆட்டம், ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் நமக்கு சேர்ந்துச்சு அப்படின்னா இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் எலமெண்ட் தானே. ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட், இது வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட். ஸோ இதைத்தான் நம்ம வந்து மாலிகூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து சேம் இன்னொரு ஹைட்ரஜனோட சேர்ந்துச்சு அப்படின்னா H2, ஓகேவா. ஸோ இதுவும் ஒரு மாலிகூல், ஓகேவா. ஸோ இது மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு CO2, H2O, O2, இது எல்லாமே நமக்கு மாலிகூல் தான். இந்த மாலிகூல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம், ஒன்று வந்து போலார் மாலிகூல், இன்னொன்று வந்து நான் போலார் மாலிகூல். ஸோ போலார் மாலிகூல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து H2O, நம்ம வாட்டர் மாலிகூலே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த H2O அப்படிங்கிறது ரெண்டு ஹைட்ரஜன் மாலிகூலும் ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமாலே ஆயிருக்கும். இந்த ஹைட்ரஜன் ஆட்டமோட வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்திங்க, ஒன்று நம்ம வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்ன, வேலன்ஸ் ஷெல்னா என்ன அப்படிங்கிறத பேட்டரி சீரிஸில் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது ஒரு ஆட்டமில் உள்ள கடைசி ஷெல்லை தான் நம்ம வந்து வேலன்ஸ் ஷெல்னு சொல்லுவோம். அந்த கடைசி ஷெல்லில் உள்ள எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹைட்ரஜன் ஆட்டமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். இந்த ஆக்சிஜன் ஆட்டம் பார்த்திங்க அப்படின்னா 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும், ஓகேவா. ஸோ அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமும் இதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரானை இந்த ஆக்சிஜனோட ஷேர் பண்ணிக்கிறோம், ஓகேவா. ஸோ ஷேர் பண்ணிக்கிச்சு அப்படின்னா, ஸோ ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த ஷேர் பண்ணுற இந்த பாண்டு தான் ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு பாண்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பாண்டை தான் நம்ம கோவலன் பாண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கோவலன் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரு ரெண்டு எலக்ட்ரான் இது கொடுத்துட்டனால இது வந்து பாசிட்டிவ், ஓகேவா. இந்த ஆக்சிஜன் ஆட்டம் வந்து இங்கேருந்து ரெண்டு எலக்ட்ரானை வாங்கிட்டதுனால இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், ஓகேவா. ஸோ இந்த ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இதனுடைய மறு எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாலிகுலில் ஒரு எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து ரெண்டு எலக்ட்ரானை இந்த ஆட்டமுக்கு ஆக்சிஜன் ஆட்டம் கொடுத்ததுனால லூஸ் பண்ணனால இங்கே வந்து பாசிட்டிவ், இது வந்து கெயின், இந்த ரெண்டு எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணதுனால இது வந்து நெகட்டிவ். ஸோ அதே மாதிரி நான் போலார் மாலிகூல்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து இதுக்கு CO2 எடுத்துப்போம். CO2 பார்த்தீங்கன்னா கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 4, ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 6. ஸோ அதனால் இந்த கார்பன் ஆட்டம் இந்த ரெண்டு எலக்ட்ரானை வந்து ஆக்சிஜன் கொடுத்து ஷேர் பண்ணும். அதே மாதிரி இந்த ஆக்சிஜனுக்கு ரெண்டு எலக்ட்ரானை கொடுத்து ஷேர் பண்ணும், ஓகேவா. ஸோ ஷேர் பண்ணிக்கிறனால இது வந்து ரெண்டு எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கு. இந்த 4 எலக்ட்ரான் இங்கே, 2 எலக்ட்ரான் கொடுத்துருக்கு, இங்கே 2 எலக்ட்ரான் கொடுத்துருக்கியா, அதனால் இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இது ரெண்டு எலக்ட்ரானை வாங்கிட்டதுனால இங்கே நெகட்டிவ் சார்ஜ், இதுவும் ரெண்டு எலக்ட்ரான் இங்கேருந்து வாங்கிட்டதுனால இங்கேயும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் போலார் மாலிகூலுக்கு இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இந்த சைடு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஆனால் நான் போலார் மாலிகூல் பார்த்திங்கன்னா ஒரு எண்டில் பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு எண்டில் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இது மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து போலார் மாலிகூல் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு எண்ட்லேயும் சேம் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அது நான் போலார் மாலிகூல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த டை எலக்ட்ரிக் மெட்டீரியல் எல்லாமே இந்த மாதிரி போலார் மாலிகூலாக ஆனதாக தான் இருக்கும்,
ஓகேவா. இந்த டயலக்ட் மெட்டீரியல் எல்லாமே நமக்கு போலார் மாலிகுலாக தான் இருக்கும். ஸோ அதாவது இப்போ மைக்கா கிளாஸ் வுட்டு இது எல்லாமே நமக்கு போலார் மாலிகுல்ஸ் தான். வாட்டர் பார்த்திங்க அப்படின்னா அது லிக்விட் எலக்ட்ரிக் டைஎலக்ட்ரிக்கு, இந்த மைக்கா கிளாஸ் வுட்டு எல்லாமே சாலிட் டைஎலக்ட்ரிக்கு. ஸோ இது எப்படி நமக்கு சார்ஜை வந்து அதிகமான சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வோல்டேஜ் நம்ம வோல்டேஜ் சப்ளை கொடுத்துட்டு வோல்டேஜ் சப்ளை நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கே வந்து சார்ஜை வந்து ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து இந்த வோல்டேஜ் சப்ளை வந்து நமக்கு 9 வோல்ட் அப்படின்னா, ஓகேவா, 9 வோல்ட் அப்படின்னா இந்த ரெண்டுக்கு இடைப்பட்டு உள்ள வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் நமக்கு 9 வோல்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இது 9 வோல்ட்னா இதுவும் 9 வோல்ட். ஏன் அப்படின்னா நமக்கு டெவலப்டு வோல்டேஜ் சப்ளை வோல்டேஜ் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து சார்ஜ் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு அர்த்தம். ஸோ வந்து இப்போ இங்கே 9 வோல்ட்னா இங்கே 9 வோல்ட். ஸோ இப்போ அதே கண்டக்டர் தான், அதே கண்டக்டரை அதே ரெண்டு பிளேட் உள்ள கண்டக்டரை எடுத்துருக்கேன். ஸோ இதுக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 9 வோல்ட் அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு கண்டக்டருக்கு இடையில் பார்த்திங்க அப்படின்னா ஏர் மாலிகுல்ஸாக இருக்குது. ஸோ ஏர் அப்படிங்கிறது என்ன, ஸோ இந்த காலமில் பார்த்திங்க அப்படின்னா ஏருக்கு வந்து நமக்கு லோ பர்மிட்டிவிட்டி தான் இருக்குது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஹை பர்மிட்டிவ் உள்ள கிளாஸு வுட்டு மைக்கா இதுக்கெலாம் வந்து ஹை பர்மிட்டிவ் இருக்குது. வேக்யூம் ஏருக்கு இதுக்கெலாம் வந்து லோ பர்மிட்டிவிட்டி தான். ஸோ நமக்கு ரெண்டு கண்டக்டருக்கு இடையில நமக்கு வந்து ஏர் தானே இருக்குது. ஸோ இந்த ஏருக்கு வந்து லோ பர்மிட்டிவிட்டி இருக்கிறனால இது எலக்ட்ரிக் ஃபீல்டில் அவ்வளோ ஒன்று அப்போஸ் பண்ணாது. ஓகேவா. ஸோ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டு கண்டக்டருக்கு இடையில நம்ம வந்து ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் நம்ம வைக்கிறோம். ஓகேவா. இந்த டைஎலக்ட்ரிக் மாதிரி கிளாஸாக இருக்கலாம் இல்லை மைக்காவாக இருக்கலாம். ஓகேவா, இது வேணா இருக்கலாம். ஸோ இப்படி நம்ம வைக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டர் ஏ, இது வந்து கண்டக்டர் பி. ஓகேவா. ஸோ இப்போ ரெண்டுமே இது நியூட்ரலாக தான் இருக்குது. இதில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக தான் இருக்குது. இதில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜும் இதில் உள்ள நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் க்ரியேட் ஆகலை. ஸோ வந்து E=0. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலில் உள்ள மாலிகுல்ஸ் பார்த்திங்கன்னா ரேண்டமாக அலைன் ஆயிருக்கும். இது மாதிரி ரேண்டமாக இருக்கும். ஓகேவா. ஸோ எப்போது இது வந்து ஒரு சீரான வரிசையில் அலைன் ஆகும் அப்படின்னா நம்ம இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குற வரைக்கும் இது வந்து ரேண்டமாக தான் அலைன் ஆயிருக்கும். ஸோ இப்போது இதுக்கு நம்ம இதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுப்போம். இப்போ நம்ம ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணி இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும், இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவாக. ஸோ இப்போ என்ன நடக்கும், இங்கே வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகும். இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆகும். இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆகுமா, இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நம்ம வோல்டேஜ் சப்ளை கொடுக்குறப்போ, ஸோ நம்ம வோல்டேஜ் சப்ளை கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆயிருமா. ஓகேவா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட், அதாவது ஒரு எண்டில் இந்த ஏ அப்படிங்கிற கண்டக்டர் பிளேட்டில் பாசிட்டிவ் சார்ஜும் பி அப்படிங்கிற கண்டக்டரில் நெகட்டிவ் சார்ஜும் நமக்கு ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போ ஸ்டோர் ஆகிருக்கப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி நம்ம வந்து எந்த ஒரு வோல்டேஜ் சப்ளையும் கொடுக்கல, அதாவது எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை. அந்த நேரத்தில் நமக்கு வந்து ரேண்டமாக அலைன் ஆயிருக்குல்ல. இப்போ நம்ம இங்கே வந்து நமக்கு வோல்டேஜ் சப்ளை கொடுத்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, அப்போது இங்கே உள்ள போலார் மாலிகுல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த போலார் மாலிகுல்ஸில் நெகட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணும். பார்த்திங்க அப்படின்னா இந்த போலார் மாலிகுல்ஸில் நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும். இங்கே உள்ள நெகட்டிவ் சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்த போலார் மாலிகுலில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா. ஸோ அதனால் இப்படி இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னால் இங்கே உள்ள ரேண்டமாக அலைன் ஆகிருக்க இந்த போலார் மாலிகுல்ஸ் எல்லாமே நமக்கு ஒரே சீரான வரிசையில் நமக்கு அலைன் ஆயிரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் உள்ள நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணுறதுனால இதை பார்த்து நிற்கும், இதை பார்த்துருக்கும். அதே மாதிரி இந்த நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு எல்லாமே அலைன் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது மாதிரி அலைன் ஆகிறதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜு இந்த நெகட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் சார்ஜு இந்த நெகட்டிவ் சார்ஜோட ஃபீல்டை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஆனால் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த நெகட்டிவ் சார்ஜோட ஃபீல்டை வந்து ஃபார்ம் பண்ணாது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து எந்த ஒரு இது இல்லை. அதனால் இந்த பாசிட்டிவ் சார்ஜும் இந்த நெகட்டிவ் சார்ஜும் நமக்கு ஃபீல்டை வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு. இங்கே வந்து பக்கத்தில் இந்த போலார் மாலிகுல்ஸோட நெகட்டிவ் சார்ஜை இது ஃபார்ம் பண்ணும். ஸோ இதனால் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் கேன்சல் ஆயிரும். ஏன் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த நெகட்டிவ் சார்ஜோட ஃபீல்டை ஃபார்ம் பண்ணிடுச்சு, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த நெகட்டிவ் சார்ஜோட ஃபீல்டை வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ இதனால் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பாசிட்டிவ் சார்ஜும் இங்கே நெகட்டிவ் சார்ஜும் ஃபீல்டை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே உள்ள பாசிட்டிவ் சார்ஜும் இங்கே நெகட்டிவ் சார்ஜும் ஃபீல்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டும் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு நெக்லிஜிபிள் ஆயிரும். ஓகேவா. ஸோ இதனால்
ஸோ இதனால் இங்கே இந்த கண்டக்டர் பிளேட்டுக்கும் இந்த இந்த ஏ அப்படிங்கிற கண்டக்டருக்கும் இந்த பி அப்படிங்கிற கண்டக்டருக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஏர் வந்து நம்ம வந்து ரெண்டுக்கு நடுவில் ஏர் இருக்கும்போது என்ன இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆச்சா. ஸோ வந்து இதில் வந்து எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்போஸும் இல்லை, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு அப்ளைட் வோல்டேஜ் வந்து டெவலப் வோல்டேஜுக்கும் நமக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஆகலை. ஸோ அதே மாதிரி 9 வோல்ட் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே இந்த போலார் மாலிகுல்ஸோட நெகட்டிவ் சார்ஜோட நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபார்ம் பண்ணதுனாலையும், இங்கே உள்ள நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே இங்கே உள்ள பாசிட்டிவ் சார்ஜினால உள்ள போலார் மாலிகுல்ஸோட நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து ஃபார்ம் பண்ணதுனாலையும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே நமக்கு நெக்லிஜிபிள் ஆயிரும். ஸோ இதனால் வந்து இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்மியாயிரும். ஸோ அதனால் இதனுடைய வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எதோட வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும், வோல்டேஜ் டிவைடட் பை டி அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா. ஸோ வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு வோல்டேஜ் நமக்கு கம்மியாகும், இந்த ரெண்டுக்குள்ள இடைப்பட்ட வோல்டேஜ் நமக்கு கம்மியாகும். ஸோ அதனால் நமக்கு 9 வோல்ட் நமக்கு 9 வோல்ட் இருந்துச்சுல்லையா, இப்போ அந்த 9 வோல்ட் வந்து நமக்கு கம்மியாயிரும், 9 வோல்ட் கம்மியாயிரும். ஸோ நீங்கள் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் நம்ம கெப்பாசிட்டன்ஸ் எப்போவுமே எதை பொறுத்திருக்கும், அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் டிவைடட் பை நமக்கு வோல்டேஜ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த உள்ள சார்ஜில் நமக்கு எந்த ஒரு நமக்கு டிஃப்ரெண்ட்டும் இல்லை, சார்ஜ் வந்து அப்படியே தான் இருக்குது. நமக்கு இங்கே உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நமக்கு வந்து நெக்லிஜிபிளாக இருக்குது, ஓகேவா. எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நமக்கு கம்மியாக இருக்குது, பட் சார்ஜில் எந்த ஒரு அப்போ வந்து இந்த சார்ஜ் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது, ஓகேவா. கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இங்கே உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது, ஓகேவா. வோல்டேஜ் கம்மியாக இருக்கனால வோல்டேஜ் நம்ம கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் பற்றி அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கெப்பாசிட்டன்ஸ் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு த வோல்டேஜ், ஓகேவா. ஸோ அதனால் வோல்டேஜ் கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம வந்து இதில் வந்து மறுபடியும் இப்போ 9 வோல்ட்டுக்கு இது கம்மியாகிடுச்சில்ல, இப்போ வந்து மறுபடியும் இந்த சர்க்யூட்டில் நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அதே 9 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ அதே 9 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணுறப்போ இது வந்து இந்த இப்போது இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்க அப்படின்னா 9 வோல்ட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், இன்னும் அதிகமான சார்ஜை வந்து இதில் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இது 9 வோல்ட் கம்மியாகிடுச்சு இல்லையா. ஸோ மறுபடியும் இது 9 வோல்ட் வர்ற வரைக்கும் மறுபடியும் இந்த இன்னும் இப்போ ஏற்கனவே இங்கே சார்ஜ் இருக்குது, இப்போ இதுக்கு 9 வோல்ட்டுக்கு நம்ம வந்து டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி இதனுடைய வோல்டேஜ் நம்ம கம்மி பண்ணிட்டோம். ஸோ அதனால் மறுபடியும் இது 9 வோல்ட் வரைக்கும் நம்ம இன்னும் அதிகமான சார்ஜை வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ 9 வோல்ட்டுக்கு இந்த கெப்பாசிட்டர் வந்து 9 வோல்ட் கம்மியாயிட்டதுனால மறுபடியும் 9 வோல்ட் பேட்டரியை நம்ம கனெக்ட் பண்ணி இந்த சர்க்கியூட்டோட கனெக்ட் பண்ணி இன்னும் அதிகமான சார்ஜை நம்ம வந்து நமக்கு ஸ்டோர் பண்ண முடியும் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இதனால் நமக்கு என்ன பண்ண முடியும், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம இன்னும் அதிகமான சார்ஜை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால இதனுடைய ஏரியா அந்த கண்டக்டரோட ஏரியாவை நம்ம வந்து அதிகப்படுத்த தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய டிஸ்டன்ஸை நம்ம கம்மி பண்ண தேவையில்லை, ஓகேவா. இதனுடைய டிஸ்டன்ஸை நம்ம கம்மி பண்ண தேவையில்லை. நம்ம சிம்பிளாக இந்த ரெண்டு இந்த இது மாதிரி டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு கண்டக்டருக்கும் நடுவில் உள்ள ரெண்டு கண்டக்டருக்குள்ள அக்ராஸ் உள்ள இந்த வோல்டேஜை நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிரும், ஓகேவா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சார்ஜை வந்து நம்ம அதிகப்படுத்துகிறோம். ஸோ வந்து நமக்கு வந்து வோல்டேஜ் கம்மியாகிறதுனால நம்ம கெப்பாசிட்டன்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ கெப்பாசிட்டி அதிகமாகச்சு அப்படின்னா நமக்கு சார்ஜும் நமக்கு அதிகமாகிடும், ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலை அப்படின்னா இன்னொரு தடவை பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ தேங்க்யூ.